வணக்கம். இப்போது நாம் சொல்ல போகும் கதை மகாபாரதம். மகாபாரதம் எனக்கு பிடித்த கதையில மிகவும் ஒரு சிறந்த கதை. அதாவது எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை அப்படின்னு சொன்னா மகாபாரதம் தான். அதை வந்து பல முறை நான் படிச்சிருக்கேன். இருந்தாலும் வந்து அது எந்த அளவுக்கு சிறப்பா சொல்லணும்னு தெரியாது. இருந்தாலும் நான் வந்து எனக்கு அது பிடிச்ச கதையா இருக்கிறதுனால எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை. அதுல வந்து ஒரு சிறு முயற்சியாக வந்து நான் ஆரம்பிக்கிறேன். இந்த கதை வந்து நம்ம இதிகாசங்கள்ல ஒன்று, இந்திய பாரம்பரியத்துக்கு ஒரு சிறந்த கதைன்னு சொல்லலாம். அது உண்மையா நடந்தது அப்படிங்கிறதுக்கு நிறைய ஆதாரங்கள் இருக்கு, ஆனா பலவித கருத்துக்கள் இருக்கு. நமக்கு அந்த கதையை பத்திய கருத்துக்கள் பத்தி கவலை வேண்டாம். ஆனா இந்த கதையில சொல்லக்கூடிய சிறந்த நீதி, இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு வந்து பல சினிமாக்கள் வருது, டிராமாக்கள் வருது. சிவகைவையில் ஆரம்பிச்சு நீங்க எந்திரன் வரைக்கும் எத்தனையோ படங்கள் நான் பார்த்துட்டேன். இருந்தா கூட இந்த மகாபாரதம் மாதிரி ஒரு சிறந்த கதை, அப்பா இந்த மாதிரி ஏதாவது எழுதியிருக்காங்களா அப்படின்னா மிகவும் குறைந்த கதைகள் தான். அந்த மாதிரி ஒரு கதைகள் வந்து பார்க்கவே முடியல. இருந்தாலும் வந்து நிறைய படங்கள் பார்க்குறோம், டிராமா பார்க்குறோம், எல்லாம் பண்றோம். ஆனா அதனால இந்த கதையை வந்து நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் எடுத்து சொன்னா பிற்காலத்துல வந்து நம்ம சந்ததிகளும் குழந்தைகளும் இதை கேட்டு மகிழ்வார்கள் அப்படிங்கறத என் நோக்கம். இந்த கதை பாத்தீங்கன்னா அது எழுந்து வந்து வேதவியாசர் சொல்றாங்க. வேதவியாசர் மகா ஞானியா சொல்றாங்க. ஒரு அறிவியல் அறிஞர்னு கூட இன்னைக்கு விக்கிபீடியால போய் பார்த்தா அறிவியல் அறிஞரா பாகுபடுத்திருக்காங்க. ஸோ அவர் வந்து நம்ம வேதங்களை இயற்றியவரே அவர் தான். அதாவது மனித வளர்ச்சியை பார்த்தீங்கன்னா இப்ப மனிதன் வந்து ஒரு 10 லட்சம் வருஷமா தான் மனிதன் வந்து ஹோமோசாப்பின் அப்படிங்கிற எண்ணத்துல தோன்றி இது வரைக்கும் வந்திருக்கான். ஆனா நம்மளுடைய பண்பாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 10,000 வருடங்கள் தான் உலகத்துல வந்து பல்வேறு நாடுகள்ல பல்வேறு பண்பாடுகள் வளர்ந்துருக்கு. ஸோ 10,000 வருடங்களா தான் பண்பாடு, இந்த மாதிரி கதை, இலக்கியம், நாகரிகம் போன்றவை தோன்றிருக்கு. ஸோ அதனால இந்த மகாபாரதம், ராமாயணம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 5,000-7,000 வருஷம், 10,000 வருஷம் மேக்சிமம், அதிகபட்சம் 10,000 வருஷத்துக்குள்ள இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஆனா இத்தனை 1,000 வருடங்கள் கடந்து வந்திருக்கு அப்படிங்கறத அது கதையா இருக்கட்டும் உண்மையா இருக்கட்டும், அது ஒரு மாபெரும் வியப்பு தான். இப்ப வந்து ஒரு படம் எடுக்கிறாங்க, ஒரு கதை வருது அப்படின்னா 1 வருஷமோ 1 மாசமோ 2 மாசமோ ஓடி போயிடுது. ஆனா 1,000,000,000 ஆண்டுகள் கழித்தும் ஒரு கதை பேசப்படுகிறதுனா அந்த கதையுடைய அருமையான கருத்துக்கள் தான் காரணம். ஸோ இதை நான் வந்து அனுபவித்த அந்த இனிய கருத்துக்களை உங்களோட பகிர்ந்துக்க விரும்புகிறேன். இந்த வேதவியாசர் இந்த கதையை எழுதினார்னு சொன்னோம். வேதவியாசர் கதையை எழுதும் போது நம்ம இந்து மதத்தில் வந்து எல்லா கடவுளும் நமக்கு தெரியும். இப்போ பிரம்மதேவன் தான் படைப்புக்கு கடவுள். இவர் பிரம்மதேவரை நினைச்சு தியானம் பண்ணி தவம் இருக்கார். அப்போ பிரம்மதேவன் தோன்றார். பிரம்மதேவன் தோன்றும் போது வியாசர் சொல்றாரு, இப்ப எனக்கு வந்து ஒரு சிறந்த கதை ஒரு மனசுல வந்துருக்கு, மகாபாரதம் மனசுல வந்திருக்கு, இதை வந்து எழுதணும், எழுதுறதுக்கு உனக்கு வந்து நல்ல எழுத்தாளர் வேணும் அப்படிங்கிற. அப்ப அவர் என்ன சொல்றாரு, நீங்க விநாயகர் மூர்த்தியை நினைச்சு தவம் பண்ணுங்க, விநாயகர் பெருமான் உங்களுக்கு அருள் புரிவார் அப்படிங்கிறார். வியாசர் என்ன நினைச்சாரு, விநாயகரை போய் வேண்டினா விநாயகர் வந்து எனக்கு நல்ல ஒரு எழுத்தாளரை கொடுப்பாருன்னு நினைச்சாரு. ஆனா இவர் வேண்டின பிறகு விநாயகர் தோன்றி நானே எழுதுறேன் அப்படின்னாரு. கடவுளே எழுதுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம். வியாசர்கள் வந்து அதை கேட்டது ரொம்ப ஆச்சரியப்பட்டார், ரொம்ப சந்தோஷப்பட்டார். நீங்களே எனக்கு எழுதுறீங்களா, ரொம்ப சந்தோஷம். ஆனா வந்து நான் சொல்றத நீங்க வந்து நிறுத்தாம எழுதணும் அப்படின்னு சொல்றாரு. இவர் உடனே விநாயகர் பெருமான் வந்து நிறுத்தாம நான் எழுதுறதுன்னு, ஆனா நீ நிறுத்தாம சொல்லணும், எங்கேயாவது நீ சிந்தனை தடைப்பட்டு நிறுத்திட்டியோ என் எழுத்தா நீ எடுத்தாச்சுன்னா நான் திருப்பி வைக்க மாட்டேன், தொடர்ந்து எழுதிட்டே இருப்பேன், அந்த மாதிரி நீ தொடர்ந்து வேகமா சொல்லணும் அப்படிங்கிற. வியாசர் இந்த மாதிரி ஒரு ஆள் தான் நான் தேடிட்டு இருந்தேன், எனக்கு வந்து ரொம்ப வேகமா சிந்தனை வரும், அவ்வளவு வேகமா எழுதக்கூடிய ஆள் யார் இருக்காங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன், நீங்க கிடைச்சது மிகவும் சந்தோஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் நல்ல கூட்டு முயற்சியா இறங்கிடுறாங்க. இறங்கி அப்படி எழுதப்பட்ட கதை தான் மகாபாரதம். இன்று வரைக்கும் 1,000,000,000 வருஷங்கள் தாண்டி இன்னைக்கும் நான் உங்ககிட்ட ஒரு வீடியோ மூலமா பேசிட்டு இருக்கேன்னா அதுக்கு மகாபாரதம் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இப்ப அந்த கதையில வந்து ஒரு முதல் கட்டத்தை பார்ப்போம். முதல் கட்டத்துல வந்து சந்தன மகாராஜா அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அந்த சந்தன மகாராஜா ஒரு நாள் கங்கை கரைக்கு போறார். அங்க ஒரு அழகான பெண்ணை பார்த்து, நான் கல்யாணம் பண்ணிக்கணும் உன்ன, எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு அப்படின்னு சொல்றார்.
அப்ப அது ரொம்ப சுந்தரியா இருக்கிற அந்த பெண் சொல்றாங்க, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தி எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லை, ஆனா நான் என்ன செஞ்சாலும் யாரும் எதுவும் சொல்லக்கூடாது, யாரும் என்ன தடுக்க கூடாது அப்படின்னாதான் நான் இதுக்கு ஒத்துப்பேன் அப்படின்னு. சரி அப்படியே ஆகட்டும், ரொம்ப அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும், எனக்கு இடம் சரின்றாங்களே, நம்ம சந்தன மகாராஜா விஜயலக்கா அவரும் சரின்ட்டார், அவ்வளவு அழகா இருக்கணும், சரி நீ என்ன வேணாலும் சரி செஞ்சுக்கோ அப்படின்ட்டு. அப்புறம் கல்யாணம் ஆச்சு, கொஞ்ச நாள் சந்தோஷமான வாழ்க்கையை ஓட்டினாங்க, ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. ராஜாவுக்கு ஒரே சந்தோஷம், ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு பாக்கிறதுக்கு அரண்மனைக்கு அந்த புறத்துக்கு போறாரு. அதுக்குள்ள அந்த அம்மா என்ன பண்றாங்க, அந்த அம்மா வந்து கங்கை, கங்கை தான் அந்த அம்மா பேர் சொல்றாங்க. அந்த அம்மா வந்து அந்த குழந்தைய எடுத்து நேரம் கங்கை ஆற்றுல கொண்டு போட்டுறாங்க. ஒரே அதிர்ஞ்சு போய் நிக்கிறாரு, என்ன அது, பிறந்த குழந்தை, ஒரு பிறந்த குழந்தைக்கு தந்தையை விட தாய்க்கு தான் அது மேல பாசம் அப்படி அதிகமா இருக்கும். உயிரே போனாலும் ஒரு தாய் வந்து தன்னுடைய குழந்தைய இழக்க மாட்டாங்க, இதுதான் தாய்மையின் அன்பு. அப்படி இருக்கும் என்ன இந்த மாதிரி பண்றாங்க. ஆனா வந்து ஏற்கனவே அந்த அம்மா வரம் வாங்கியிருக்காங்க, சொல்லிட்டாங்க இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணாலும் தடுத்து கேட்க கூடாது அப்படி. உடனே இவர் வந்து ஒன்னும் கேட்கல. அப்புறம் கொஞ்ச நாள் திருப்பி சந்தோஷமா வாழறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா திருப்பி ஒரு குழந்தை பிறக்குது, ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்குது. திருப்பி அதையும் அதே மாதிரி அந்த அம்மா கொண்டு போய் கங்கையில போட்டுறாங்க. இவர் திருப்பி அதிர்ந்து போறாங்க, என்னடா இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த முறையும் வந்து அவர் ஒன்றும் சொல்லல, ஏன்னு கேட்டா திருப்பி ஏதாவது சொன்னா அவங்க கோச்சின்னு போயிட்டாங்கண்ணா, அழகான பெண்ணாச்சு, எதையா ஒன்று சொல்ல போக கோச்சின்னு போயிட்டாங்கன்னா அப்புறம் இனியே வாழ்க்கையை போயிடுமே அப்படின்னு சொல்லி பயந்துட்டு அவர் ஒன்றும் சொல்லல. இப்படியே பொறுத்துக்கிட்டே வராரு. ஏழு குழந்தைய கொண்டு போய் போட்டுறாங்க, எட்டாவது குழந்தை அவங்க கர்ப்பமாயிடுறாங்க, அவங்க குழந்தை பிறக்க போகுது. அப்பயே அவர் முடிவு பண்ணிக்கிறாங்க, இந்த தடவை பிறந்தா இவங்க மட்டும் தண்ணியில கொண்டு போய் போடட்டும், நான் வந்து கண்டிப்பா கேட்பேன் அப்படின்னு சொல்லி எட்டாவது குழந்தை பிறக்குது. உடனே இவர் வந்துடுறாரு, வந்த உடனே வழக்கமாக அந்த அம்மா வந்து குழந்தைய தூக்கிட்டு தண்ணிக்கு போறாங்க. போகும்போது இந்த மாதிரி நிறுத்தி நில்லு, எதுக்கு இந்த மாதிரி நீ எல்லா குழந்தையும் கொண்டு போய் தண்ணியில போடுறேன், இந்த குழந்தைய வந்து கொல்லாத, குழந்தைய கொடுத்த மகா பாவம், ஒரு குழந்தைய வந்து ஒரு கொடூரன் கூட கொல்ல மாட்டான், நீ வந்து ஒரு தாய் எப்படி அந்த குழந்தைய கொல்ற, நீ தவறு இல்லையா, நீ எப்பேற்பட்ட உயர்ந்த உத்தமையாவனவர் இல்லை தெய்வமாகவே இரு, ஆனால் ஒரு குழந்தைய நீ கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே அந்த அம்மா கொஞ்சம் அதிர்ந்து போய் நிற்கிறாங்க, இதனால கோவப்படுறாங்க. நான் உங்ககிட்ட என்ன சொல்லி உங்களுக்கு கல்யாணம் பண்ணிங்கேன், நீங்க நான் என்ன பண்ணாலும் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணிட்டேன், நீங்க வந்து நான் சொன்னதை எதிர்த்து கேட்டுட்டீங்க, உங்களுக்கு புத்திர பாசம் ஜாஸ்தியாக போச்சு, நீங்கள் இந்த குழந்தைய வச்சுக்கோங்க, என்ன விட்டுடுங்க அப்படிங்கிற. அப்போ இவரும் சொல்லி பார்க்குற, எனக்கு உன் மேலே பாசம் இல்லாமல் இல்லை, ஆனால் ஒரு குழந்தை மேலே அதிக பாசம் இருக்குது, எந்த தந்தைக்கும் இயற்கை, அதே பாசம் தான் நானும் காமிக்கிறேன், அதனால் நீயும் போகணும், இந்த குழந்தைய வேணும் தான் நான் சொல்கிறேன்னு தவிர நீ வந்து போகணுங்கிறது என்னோடய ஆசை கிடையாது, ஆனால் இந்த குழந்தைய கொள்றது என்னால் பொறுத்துக்கவே முடியல, அதனால தான் பொறுக்காமல் கேட்டுட்டேன் அப்படின்னு. எப்படியா இருந்தாலும் நீங்கள் வாக்கை மீறிட்டீங்க, அதனால நான் வந்து உங்களை விட்டு பிரியறேன், இந்த குழந்தைய வந்து நான் இப்போ உங்ககிட்ட கொடுக்க மாட்டேன், நான் வந்து காட்டில் தனியாக போயிட போகிறேன், இந்த குழந்தைய வளர்த்து இப்போ காலத்தில் கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போயிடுறேன். அந்த குழந்தைக்கு தேவவிரதன் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க. இந்த தேவவிரதன் அப்படிங்கிற குழந்தை தான் வளர்ந்து பிற்காலத்தில் மகாபாரத்தின் தாத்தாவாகிய பீஷ்மர். இப்படியா மகாபாரதம் பிறக்கிறது, பீஷ்மர் பிறக்கிறார். மீதியாக அடுத்த முறை பார்ப்போம்.